உலகமுள்ள வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து உடலுக்கு சேராமல் அலர்ஜின்னு சொல்லுவோம். அலர்ஜி ஒரு இடத்துக்கு போனால் திடீர்னு அங்கே ஏதோ பூச்சி கடிச்சிருக்கோம், இல்லை ஏதோ சாப்பிட்ட சாப்பாட்லேயே ஏதோ ஒன்று ஆயிருக்கும், உடம்பெல்லாம் தடித்தடியாக வீங்கிறோம், அங்கங்கே வீக்கமாக இருக்கும், உடம்பு அரிப்பு ஏற்பட்டுரும், காய்ச்சல் வந்துடும். இந்த உடல் அலர்ஜி வந்து ஒரு ஊர் விட்டு ஊர் போனால் நடக்கும். சிலருக்கு வந்து வெளியில் போயிட்டு வந்தோம்னே அந்த புகை காற்று பட்டதுமே ஒரு மாதிரி உடம்பு ஆகிடும். சிலருக்கு வந்து இந்த வாசனை திரவியங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல உள்ளே போனோம்னா ஒரு மாதிரி ஆயிரும். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மீன் கருவாடு இந்த விற்கிற இடத்துல உள்ளே போயிட்டு வந்ததும் உடம்பெல்லாம் வீங்கிரும். சிலருக்கு அந்த மாமிசங்கள் எங்கே வெட்டுறாங்களோ அந்த இடத்துல போனால் அந்த ரத்த கவிச்சி வாடகை உடம்பெல்லாம் வீங்கிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போனால் ஒவ்வொருத்தருக்கு சேராமல் போயிடும். ஒரு சில பேருக்கு போனதும் மயக்கமே வந்துடும், ஒரு சில பேருக்கு வாந்தி வந்துடும், அப்போ உடல் வந்து வீங்கிகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அரிப்பு வந்து தடிதடியாக இருக்கும், தோல் எல்லாம் விரலெல்லாம் தடியாகிடும், காது முகமெல்லாம் வீங்கிரும். அப்போ அரிப்பு மாதிரி இருக்கும், அரிப்பு மாதிரி இருந்தால் ரொம்ப சொரிஞ்சால் அது வந்து வேறு மாதிரி வந்துடும். நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அதுக்கு நிறைய வந்து வைத்தியம் பண்ணி வேறு வேறு மருந்தை கொடுத்து ஒரு மாதிரி ஆகி அது அப்புறம் வாழ்நாள் பூரா தோல் நோயாக மாற்றி விட்ருவாங்க. ஆனால் சாதாரணமாக இந்த மாதிரி இன்றைக்கி தான் வந்துச்சு, இன்றைக்கி போனோம், இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க, வந்ததும் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தது இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நேராக அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோம், அருகம்புல் எடுத்துக்கிறோம், அதோட வில்வ இலை ஒரு மூணு இலை எடுத்துக்கிறோம், ஒரு வெத்தலை எடுத்துக்கிறோம், ஒரு ஏழு மிளகு, இதெல்லாம் கூட்டாக சேர்ந்து மருந்தாக தயாரித்தோம்னா அந்த தடிப்பு குறையும். இதில் முக்கியமாக வந்து வில்வ இலையை ஏன் சேர்க்குறோம்னா எந்த ஒரு விஷகடியாக இருந்தாலும் எந்த ஒரு பூச்சி கடிச்சிருந்தாலும் எது சேராமல் இருந்திருந்தாலும் அந்த வில்வம் போய் அதை வந்து சுத்திகரிச்சிரும். ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல வில்வம் வந்து முதலிடத்தில் இருக்கும். அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கும், அது அந்த விஷத்தன்மையை அறுத்தெடுக்க அருகம்புல். அருகம்புலை நம்ம பயன்படுத்தினோம்னா அந்த விஷத்தன்மையோ எதுவாக இருந்தாலும் அதை அறுத்து வெளியே எடுத்துடும். அந்த விஷத்தன்மையோடு சேர்ந்து இந்த மிளகை சேர்ந்து கொடுக்கும்போது ஏழு மிளகு இருந்தால் எந்த விஷம் நஞ்சுவாக இருந்தாலும் அது வந்து வெளியாகிடும். அப்போ வெளியாகும் போது உடல் வந்து சுத்தமாகும். அந்த சுத்தமாக ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு வெத்தலையை பயன்படுத்துகிறோம், தாம்பூலம். இந்த தாம்பூலம் பயன்படுத்துகிறோம், அதோடு சேர்ந்து பனை வெல்லம் கொடுக்கும்பொழுது அந்த உடம்புல ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிப்பாகும். பனை வெல்லத்தில் அந்த பனம் பால் எடுப்பாங்க, அந்த பதநீர் எடுப்பாங்க, கல் எடுப்பாங்க, நீங்கள் அந்த நேரம் பார்க்கலாம். அதில் பூரம் பல்லி பாம்பு எது இருந்தாலும் செத்துருக்கும், ஆனால் அது ஒன்றுமே செய்யாது, தீக்கு அந்த பக்கம் போட்டு வடிகட்டி அதையே குடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போது எது விழுந்தாலும் பனையில் விழுந்தாலும் அது விஷத்தை வந்து வெளியே எடுத்துரும். அப்போது பனம்பால் வந்து அவ்வளோ நன்மை. ரத்தத்தில் இருக்கிற அழுக்குகள், ரத்தத்தில் இருக்கிற நோய் கிருமிகள், ரத்தத்தில் இருக்கிற இந்த மாதிரி நச்சு கிருமிகள் எதுவாக இருந்தாலும் அந்த கிருமிகளை வெளியேற்றுறது பனை வெள்ளம் தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. பனை வெள்ளம் வந்து நல்லது, இருதயத்துக்கு நல்லது, ரத்தத்துக்கு நல்லது, அதில் இருக்கிற கிருமிகளை வந்து வெளியேற்றக்கூடியது. இதெல்லாம் வந்து கூட்டு கலவையாக நம்ம மருந்தாக தயாரிக்கும் போது எந்த பூச்சி கடிச்சிருந்தாலோ, இல்லை அங்கே எந்த காற்று நமக்கு ஒத்து வராமல் இருந்திருந்தாலோ, அங்கே போய் ஏதோ ஒரு அங்கே உள்ள தட்பவெப்பநிலை மாற்றத்தால் உடல் வீங்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். உடம்பில் வந்து எந்த ஒரு சீதோஷ்ண நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை உணவுகள் சாப்பிட்டு உணவு மூலியமோ அல்லது டஸ்ட் அலர்ஜியோ ஒரு பொருளை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்காமல் போய் அந்த துர்நாற்றத்தினாலேயோ வந்து உடம்பில் தடிப்பு தடிப்பாக வந்து வட்ட வட்டமாக இருக்கும், சில பேருக்கு உடம்பு முழுக்க வீங்கி போயிடும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த அலர்ஜியை வந்து உடனடியாக வந்து அலர்ஜி வந்து போக்கக்கூடிய மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஒரு 100 மில்லி தண்ணீர் எடுத்துக்கிறணும். வில்வ இலை ஒரு 6 இலை போட்டுருங்க. அரிப்பு இருக்கும், வீக்கம் இருக்கும், சில பேருக்கு வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, காந்தும் தடிப்பு தடிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு முகமே மாறி போயிடும், வீக்கமாயிரும். வில்வ இலை ஒரு 6 இலை, வெத்தலை வந்து 1 இலை வெத்தலை. இதை சும்மா நம்ம அப்படியே போட்டு கொதிக்க வச்சா போதுமானது. மிளகு மட்டும் ரேசாக நைநறுங்களாக நசுக்கி போட்டுருவாங்க. அருகம்புல் 1-5 கிராம். மிளகு 1-5 மிளகு. இது 1 நேரம், உடனே நீங்கள் உங்களுக்கு உடம்புல வந்து அரிப்பு வந்துருச்சு, வீக்கமாகி போயிடுச்சு, இன்னும் வந்து காந்தல் எடுத்துக்கிட்டே இருக்கும், அப்படி இருக்கிறத வந்து நாம் மலச்சிக்கல் மலம் கழிக்காமல் இருந்தாங்கனாலும் இது நிறைய பேருக்கு இப்போ வந்து இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய இந்த அலர்ஜி. மிளகு இந்த மாதிரி 1 பாதியாக தட்டி போட்டுறணும், 5 மிளகு.
தேவையான அளவுக்கு கூட பனை வெல்லம் சேர்த்துக்கறணும். பனை வெல்லம் தேவையான அளவுக்கு கூட சேர்த்துக்கங்க. நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கீங்கனாக்க அதை பாதியே ஆக்கணும். நீங்க இந்த மாதிரி 100 மில்லி 50 மில்லியா வந்து நம்ம கசாயத்தை போட்டு சுருக்கி இருக்கோம். அதுல வந்து 6 இலை வில்வ இலை 5 மிளகு ஒரே ஒரு வெத்தலை 5 கிராம் வந்து அருகம்புல்லு தேவையான அளவுக்கு வந்து பனை வெல்லம் சேர்த்துறோம். இதெல்லாம் வந்து நல்லா ஆற வச்சு அவங்க மெது மெதுவா குடிக்கணும். குடிச்சிட்டு வந்தாங்கனாக்க அந்த மலச்சிக்கல்னால வந்திருக்க உடம்புல அலர்ஜி அந்த அரிப்பு தடிமன் வீக்கம் காந்தல் எடுத்ததுன்னா என்ன செய்யுங்க? நீங்க வந்து சொரிய கூடாது. சொரிஞ்சு விட்டீங்கனா கொப்பளங்கள் பேர்சா வந்துரும். திரும்ப வந்து அதிகமாக வந்து வலி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த தடிப்பு வந்துருச்சுனாக்கா சில பேர் தண்ணியை ஊற்றிட்டு போய் பாத்ரூம்லேயே போய் உக்காந்துக்கிடுவாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டாம். நீங்கள் புளிச்ச மோர் இருந்தால் குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த அரிப்பு வந்து ஒன்றும் செய்யாது. அதே நேரத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெயை எடுத்து உடம்பு முழுக்க வந்து வீங்கி இருக்குதுனாக்கா தடிப்பு இருக்கிறதுல அரிப்பை கட்டுப்படுத்தணும்னாக்கா தேங்காய் எண்ணெயை எடுத்து உடம்பு முழுக்க தேய்ச்சிருங்க. அது குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் அந்த திடீர்னு வந்த அலர்ஜியை போக்குறதுக்கு உடம்பு முழுக்க எரிச்சல் அரிப்பு இருந்ததுன்னா உடம்பு முழுக்க தேங்காயை தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு இந்த கஷாயத்தை போட்டு நீங்கள் ஒருவேளை குடிச்சிட்டிங்கனாக்கா அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த வீக்கம் அரிப்பெல்லாம் வந்து மட்டுப்பட்டுரும். அதே நேரத்தில் ஒரு காலை எந்த நேரத்தில் வந்துச்சோ நீங்கள் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிக்கணும்னா குளிக்கலாம். குளிச்சிங்கன்னா ஒரு வெந்நீரில் குளிக்கக்கூடாது. இதமான வந்து சுடுதண்ணி அந்த மாதிரி வச்சு குளித்தாக்கா நம்மளுக்கு அலர்ஜி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணியை ஊற்றி குளித்தாங்கனாலும் அதிகமாக தான் வந்து தடிப்பு வரும். அதனால் பச்சை தண்ணியில் தான் வந்து குளிக்கணும். அப்படி குளிச்சுட்டு இதை வந்து ரெண்டு வேளை குடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அலர்ஜி போயிடும். அதே நேரத்தில் வந்து அரிப்பு வீக்கம் அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். ஒரு அரை மணி நேரத்துலேயே குறைஞ்சி போயிடும். அலர்ஜிக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான மருந்து. அலர்ஜி வந்து சாதாரணமாக நீங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறாங்க, மலைக்கு போவாங்க, மகாலிங்க மலைக்கு போயிட்டு வந்தோம்னா நிறைய பேருக்கு உடல் கைகாலெலாம் வீங்கியிருக்கும். சில பேருக்கு ஒரு சில செடிகள் மேலே பட்டிருக்கோம், பட்டதால் கைகால் முகம்லாம் வீங்கிரும். அவங்களுக்கு இது குடித்த ஒரு 10வது நிமிஷத்துலேயே அந்த வீக்கமெல்லாம் கரைஞ்சி எல்லாமே சரியாயிடும். ஆனால் சுடுதண்ணி வச்சு கண்டிப்பாக குளிக்கக்கூடாது. மலைக்குள்ளே போயிட்டு வந்தவங்க, மூலிகைக்குள்ளே போயிட்டு வந்தவங்க சுடுதண்ணியில் குளிக்கக்கூடாது. பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். அப்போ தான் நல்லது நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது வீக்கம் இருந்தால் சரியாகும். மலச்சிக்கல் அதிகமாகி அந்த துர்நாற்றம் குடலுக்குள்ளே வீசி அதுவே ரத்தத்தில் பரவி அதுவும் வீங்கி இருந்தாலும் இந்த மாதிரி ஆகிடும். அவங்க வந்து 2-3 நாள் குடிக்கணும். இதை அப்போ தான் அது சரியாகும். முதல்ல கொஞ்சம் சரியாகும், மீண்டும் மீண்டும் அதை சாப்பிடணும். மலச்சிக்கல் இல்லாதவங்களுக்கு திடீர்னு வந்தோம், வெளியூர்லேருந்து வந்தோம், எங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்ததுமே இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கவலையே பட தேவையில்லை. ஒரு கைப்பிடி அளவுன்னு ஒரு 5 கிராம் அளவுக்கு அருகம்புல் எடுத்துக்கிறோன்னா ஒரு 6 வில்வயில் எடுத்துக்கிற வேண்டியதான். ஒரே ஒரு வெத்தலை, ஒரு 5 மிளகு, கொஞ்சம் தேவைக்கேற்ப பனை வெல்லம் இதை இடித்து ஒரு டம்ளரில் போட்டு கஷாயமாக வச்சு அதை குடித்தாங்கன்னா உடனே அடுத்த ஒரு 5வது நிமிஷத்துலேயே சரியாயிடும். அதை விட்டுட்டு நான் ஓடுமே எனக்கு என்னன்னே தெரில, கைகால் வீங்கிருச்சுன்னா ஏன் வீங்கிச்சு? அங்கேருந்து வந்ததில் கொசு கடித்ததுனால வீங்கும், மூட்டை பூச்சி இருந்தால் கடித்தா வீங்கும், ஒரு சில பேருக்கு எரி பூச்சி கடிச்சு வீங்கிரும், ஒரு சில பேருக்கு மலச்சிக்கலால் வீங்கும், ஒரு சில பேருக்கு அந்த காற்று வந்து சுத்தம் இல்லாத இடத்துல போயிட்டு வந்தாலே வீங்க ஆரம்பிச்சிடும். சிலர் வந்து இந்த மீன் கருவாடு விற்கிற இடத்துல போயிட்டு வந்தால் அந்த துர்நாற்றம் தாங்க முடியாமல் அதை சுவாசம் முழுவதும் அந்த காற்று போனதால் அந்த வீக்கம் வந்துடும். சிலர் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு போனால் அந்த வீக்கமெல்லாம் கரையும், ஏன்னா உப்பு தண்ணி பட்டா சரியாகும். இதெல்லாம் வந்து நம்ம போய் நேரடியாக பார்க்கணும். ஒரு பூச்சி கடிச்சுதா, நீங்கள் வாரம் ஒரு முறை கடற்கரையில் குளிச்சிங்கன்னா எந்த பூச்சி கடிச்சிருந்தாலும் அதனுடைய விஷத்தன்மை தன்னால் காணாமல் போயிடும். அந்த கடற்கரை காற்று வாங்கினாலே பாதி நோய் சரியாயிடும். ஏன்னா இது தினந்தோறும் நம்ம போக தேவையில்ல. வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை போனோம்னா ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு முறை கடல் நீரை வந்து கை காலை கழுவுனாலே பாதி நோய் சரியாயிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே போனதுமே தொட்டு கும்பிட்றோம் கடல் மாதாவைனா அது உண்மையிலேயே நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது தான் அந்த தண்ணி.
நிறைய மருத்துவ குணம் உள்ளது, நிறைய விஷத்தன்மைகளை வெளியேற்றக்கூடியது. அதெல்லாம் போய் நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் போக முடியாமல் இருக்கிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது மருந்து. அந்த மருந்து வந்து இந்த தடிப்பு, உடலில் உள்ள தடிப்புகளை வந்து கண்டிப்பாக குறைக்கும். எவ்வளவு மோசமான தடிப்பாக இருந்தாலும் அந்த தடிப்புகள் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். அரிப்புத்தன்மை இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அடிவயிறு முழுவதும் அரிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு ரெண்டு தொடையும் அரிக்கும், தாங்க முடியாது. அந்த ரத்தம் வர அளவுக்கு சொல்லுவாங்க. சிலருக்கு பாதம் மட்டும் அரிக்கும், எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னா அந்த பாதத்தில் என்ன அடுத்தவங்க எச்சி மிதிச்சிருப்பாங்க, அந்த எச்சியில் உள்ள கிருமிகள் வந்து பாதத்தில் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ வந்து செருப்பு இல்லாமல் நடக்கவே கூடாது. கோயில் குளங்களில் ஏன் செருப்பு இல்லாமல் நடக்க சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து யாருமே வந்து எச்சி துப்ப மாட்டாங்க, சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, தரை சுத்தமாக இருக்கும். அந்த தரையில் உருண்டு வந்தால் நிறைய நன்மை. அதேமாதிரி நடந்து போனால் அங்கே காலில் சில மண்கள் குத்துறதால அது வந்து நரம்பு முடிச்சுகளை சரியாகி நிறைய நோய்கள் சரியாகும். ஆனால் கோயிலுக்கு வெளியில் வந்துட்டால் கண்டிப்பாக செருப்பு போட்டே ஆகணும், இன்றைக்கி வேறு வழியே இல்லை. அதனால் செருப்பு போட்டு நடக்கணும்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காண்டி செய்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற உணவுகள் வந்து சரியில்லை. உணவு சாப்பாடுகளில் அந்த ஒரு புளித்தன்மை அதிகமாக இருந்து வேறு ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அது உடலெல்லாம் வீங்கிரும், உள்ளே ரணமாக இருக்கும். அப்போ வந்து உடனே நம்ம என்ன செய்யணும், இந்த கஷாயத்தை போட்டு குடிக்கணும். அப்போ குடித்தோம்னா உடலில் உள்ள தடிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். தடிப்புகள் குறையணும், தடிப்பு ஏன் வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். எடுத்ததுமே எதுக்கெடுத்தாலும் மருத்துவமனைக்கு ஓடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துக்கிடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குறோம். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வருதா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு உடலில் உள்ள எல்லா பாகத்தையும் சுத்தம் செய்கிறதுக்கான மருந்து, இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.